அமெரிக்காவில் தனியார் நிறுவனம் ஒன்று அடையாள அட்டை போல பயன்படுத்தும் சிப்பை தமது ஊழியர்களின் விரல்களில் பொருத்தியுள்ளது. அரிசி அளவிலான இந்த சிப் ஊசி போடும் கருவியின் மூலம் ஊழியர்களின் கட்டை அல்லது ஆள்காட்டி விரலில் பொருத்தப்படுகிறது. தானியங்கி இயந்திரங்களில் பொருட்கள் வாங்குவதற்கும் பாஸ்வேர்டாகவும் ஜெராக்ஸ் இயந்திரங்களில் நகல் எடுக்கவும் பணம் எடுக்கவும் இதை பயன்படுத்த முடியும். தற்போதைய நாட்களில் மோட்டரோலா கம்பெனிக்காரர்கள் பயோசிப் என்கிற முறையில் ஒரு கருவியை கண்டுபிடித்துள்ளார். இதில் விசேஷம் என்னவென்றால், ஒரு மனுஷனுக்குரிய எல்லா தகவல்களையும் இந்த பயோசிப்பில் வைத்து வாங்கவோ விற்கவோ அடையாளம் சின்னமாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இதை நம் உடலில் செலுத்தப் போகிறார்கள். நீங்கள் வைத்திருக்கும் ஐடென்டி கார்டு, கூப்பன் கார்டு, பாஸ்போர்டு, லைசன்ஸ், பேங்க் அக்கவுண்ட் புக்கு போன்றவைகளை விட இந்த பயோசிப் மிக சிறந்தது என்று நமது கவர்மெண்ட் ஒப்புக்கொண்டுள்ளது. உலகத்தின் பல நாடுகள் கூட இந்த பயோசிப் முறையை வரவைத்துள்ளது. இந்தியா, தைவான், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஹாங்காங், யுஎஸ்ஏ, சீனா, இஸ்ரேல், பிரிட்டானியா, பிலிப்பைன்ஸ் போன்ற 20க்கும் மேற்பட்ட தேசங்கள் பயோசிப் ஆகிய இந்த மோண்டெக்ஸ் கார்டுகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படத்தக்கது என்று ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த பயோசிப் உங்க கை அளவில் பிடித்துக் கொள்ளுமா கொடுக்கக்கூடியவைகள் அல்ல, அதை உங்களுடைய உடலில் செலுத்துவார்கள். இதற்காக இந்த கருவியை ஏறக்குரிய ஒரு அரசின் மிக சிறிய அளவில் வடிவமைத்துள்ளார். இதை நூதனமான சிரஞ்சின் மூலமாக நமது உடலில் செலுத்திட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த பயோசிப் உடலில் எந்த பகுதியில் செலுத்த வேண்டும் என்று கேள்வி எழும்பின போது, அந்த விஷயத்தை பரிசோதித்தாரிய ஏறக்குரிய 1.5 மில்லியன் டாலர் இதற்காக செலவழித்து முடிவில் ஒரு மனிதனின் நெற்றிலோ அல்லது அவனது வலது கையிலோ செலுத்தலாம் என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் நமது வேதாகமம் அந்திகிறிஸ்துவின் இந்த அடையாள சின்னத்தை எப்படி நமது உடலில் போடப்படும் என்று முன்னதாகவே அறிவித்திருந்தது. வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்துதல் 13:16-18 வரை. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. கவனித்தீர்களா? இது உடலில் செலுத்த நீங்கள் மறுத்தால் வாங்கவோ விற்கவோ கூடாத காரியமாகிவிடும். இதை செலுத்திக் கொண்டால் தேவ கோபாக்கினை பெற வேண்டதாயிருக்கும். எச்சரிக்கை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் இவ்வளவு துரிதமாக கிரியை செய்யும் போது நமது ஆண்டவர் தமது சபையை வானத்தில் சந்திப்பதற்காக இன்னும் எவ்வளவு துரிதமாக கிரியை செய்து கொண்டிருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 666 என்ற எண்கள் எப்படி நடைமுறை வாழ்க்கையில் சாத்தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதே எனது நோக்கமாயிருந்தது. இன்றைக்கோ நாளைக்கோ இந்த பயோசிப் சட்டப்பூர்வமாக வெளிரங்கமாகலாம். ஆனாலும் நீங்கள் ஐயோ, இந்த 666 என்ற அந்திகிறிஸ்துவின் அடையாள சின்னத்தை நான் எப்படி பெற முடியும், இதிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று பயப்படாதிருங்கள். காரணம், இந்த பயோசிப் மனுஷரின் வலது கையிலாவது நெற்றிலாவது போடப்படுவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த நாளிலிருந்தான் ஆரம்பிக்கப்படத்தக்கதாயிருக்கும். ஆனால் இது நமது நாட்களில் இப்பொழுது தயார் நிலையில் உள்ளது. அவ்வளவுதான், அந்திகிறிஸ்து ஒருபோதும் சபையின் நாட்களில் வெளிப்பட மாட்டான். பரிசுத்த சபையானது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவன் வெளிப்படுவான். ஆகையால் சாத்தானுக்கு பயப்படாமல் இப்போது கிருபையின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பதனால் கர்த்தருக்கு பயப்படுவராயும் விழித்திருங்கள்.